அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சியம் அலப்பிப்புரமராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை ஆர்டிஐ சிஎம்சிஎல் பதிவுகள் தொடர்ந்து சிஎம்சிஎல் ஜான்சன் இந்த சேனலில் பதிவிட்டு வரேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிற பதிவு என்னென்னா, உலகம் முழுவதும் பரவி பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் குறித்து தமிழகத்தில் ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அந்த டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். வாலண்டியர்ஸ் ஹெல்ப் கேட்டாங்க அந்த டீட்டெயில், அப்புறம் அமௌண்ட் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அரசு தமிழக அரசும் மத்திய அரசும் சொல்லிட்டாங்க. அதை அந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் என்னது, எப்படி நம்ம அனுப்பலாம், அதுதான் பார்க்க போகிறோம். அதனுடைய வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த இருக்குது. நீங்கள் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டாப் கொரோனா டிஎன் டாட் ஐஎன் இந்த வெப்சைட்டில் போயிட்டால் நமக்கு வாலண்டியர் லாகின் லிங்க் கிளிக் பண்ணால் ரீடைரக்டாக அங்கே வரும். நான் ஏற்கனவே ஓடிபி போட்டு வச்சுருக்கேன், அதனால் வரல. வாலண்டியர் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்த உடனே மொபைல் நம்பர் கேட்கும், கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி. ஓடிபி வந்து உங்கள் மொபைல் வரும், 4-digit நம்பர் 6891. வேகமாக பார்க்க போகிறோம், இதில் முழுசாக பாருங்கள், எல்லாமே பிரயோஜனமாக இருக்கும். கேட்டகரி ஹெல்த் ஸ்டாஃப் டாக்டர் 4 types கொடுத்துருக்காங்க. பப்ளிக், அதில் உங்களுக்கு கான்டாக்ட் ட்ரேசிங், குக்கீஸ் ஃபுட்டு, கியூக் மேனேஜ்மெண்ட், சானிடேஷன், டிஃபினிஷன், டிரான்ஸ்போர்ட்டு, வெப், மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், அதை அப்புறம் உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் மெயில் ஐடி, மெயில், அப்புறம் என்ன டிஸ்ட்ரிக்ட்டு, உங்கள் அட்ரஸ், கடைசி கேட்டிருக்காங்க ஹாவ் யூ இன்வால்வ்ட் எனி கிரிமினல் கேஸ், நோ. ஹாவ் யூ ப்ரீவியஸ்லி வாலண்டியர் எனி எமர்ஜென்சி, இதுக்கு முன்னாடி வாலண்டியராக எதாவது சேர்த்துருக்கீங்களா, நோ. அப்புறம் சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இதை வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் என்ன வந்துடும். தமிழ்நாட்டில் ஏற்கனவே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுடைய லிஸ்ட் இதில் டேஷ்போர்டில் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. இந்த லிஸ்ட்டில் வரல, ஆனால் அவங்க வாலண்டியர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க பிடிஎஃப்பில். இந்த ஃபைலில் ஏற்கனவே ரீட் பண்ணி பார்த்தேன். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இவ்வளோ பேர் பண்ணிக்காங்க, டாக்டர்ஸ் ஆர்கனைசேஷன் இவ்வளோ பேர் பண்ணிக்காங்க. ஃபீமேல், மேல், மேல் தான் அதிகம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வாரியாக யார் யார் எவ்வளோ பண்ணிக்காங்க, எல்லாமே ஆன்லைனில் இருக்குது, இது தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது தேவைப்படும் பட்சத்தில் அவங்க நம்மளை தொடர்பு கொள்வாங்க. நமக்கு எதுவும் தேவைன்னா 104 கால் பண்ணலாம்னு சொல்லி அவங்க அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து வாலண்டியர் பார்த்துட்டோம். அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க, பே பண்ணுறாங்க, அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணலாம்னு சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயிலும் ஷோ பண்ணியிருந்தேன். வாலண்டியர் லாகின்ல டொனேட் கேஷில் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐஓபி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஐஎஃப்எஸ்சி கோடு சிஎம்பிஆர்எஃப். இது வந்து இதில் கட்டுற பணத்துக்கு எல்லாமே ஏடிஜிங்கி வரி விலக்கு உண்டுன்னு சொல்லி போட்டிருந்தால் நான் படிச்சிருந்தேன், யூஸ் பண்ணிக்கிடுங்க. கொடுக்க விரும்பினாலும் இதில் கொடுக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ஆட் பண்ணி அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்லை ஆன்லைனில் பே பண்ணுறாங்க ஆன்லைன்லேயே பண்ணலாம். ஆன்லைனில் பே பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து eresip.engovernment.in. இது வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு நெட் பேங்கு எதுனாலும் பே பண்ணலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க.
என்னோட அட்ரஸ் அடிச்சிட்ருக்கேன். டைம் வேகமாக போகுது, வேகமாக டைப் பண்ணுறேன். பாருங்க, 622 தமிழ்நாடு, திருநெல்வேலி. மேலேடி பேன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுலாம். எவ்வளோ ரூபாய் பே பண்ணுறீங்க அதை கொடுங்க. அதில் அவங்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ COVID-19 தான் போட்டிருக்காங்க. எதுக்காக இது ஆன்லைன்லன்னா, இப்போ வந்து 144 போட்டிருக்காங்க, வெளியே நம்மளும் போய் அதிக அளவில் கொடுக்க முடியல. ஒரு சில அமைப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லை அவங்களுக்கு டேரெக்டாக அவங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. இல்லை முடியாத பட்சத்தில் தமிழ்நாடு அரசும் பண்ணிட்டுருக்கு, தமிழ்நாடு அரசுக்கு டேரெக்டாக பண்ணலாம். டீடைல் எல்லாமே வந்துடும். டைரக்டாகவே பேமெண்ட் போகிறது அங்கே உள்ள பேமெண்ட்டுக்கு போகிறோம். மேக் இ பேமெண்ட்டு தான், ஆன்லைனில் என்ன பேங்க் சூஸ் பண்ணுறீங்களோ அப்படியே போயிடும். இன்டர்நெட் பேங்கு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, வேலெட் எது இருந்தாலும் பண்ணலாம், இல்லை கியூஆர் கோட் மூலமாக பண்ணலாம், யூபிஐ மூலமாக பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ ட்ரான்ஸ்லேஷன் ஹிஸ்ட்ரியில் இந்த வெப்சைட்டில் போயிட்டு ட்ரான்ஸ்லேஷன் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குறதா பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. ஐ எம் கோயிங் டு வெரிஃபை. ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஹிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்னைக்கு அமௌண்ட் போயிடுச்சு. அன்னைக்கு ஒரு கட் ட்ரை பண்ண அன்னைக்கு போகலை. நெக்ஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பர். நீங்களும் முடிந்த அளவு உங்கள் அரசுக்கு கட்டாயப்படுத்தலை, அது உங்கள் விருப்பம். பிஎம் வெப்சைட்டில் வந்து கிளிக் ஃபார் டொனேஷன் டீட்டெயில், PM.India அதில் போனாலும் அந்த வெப்சைட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. என்ன அக்கௌண்ட் நம்பர், பிஎம் கேர் அக்கௌண்ட் நம்பர் எது, கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க, ஸ்கேன் பண்ணியே பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ப்ரெஸ் மீட், ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுருந்தாங்க, அதுலேயும் அவங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. இந்த லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள். உங்களால் முடிந்தால் உதவுங்கள், இருக்கிறவங்க உதவுங்க, பக்கத்தில் உள்ளவங்களுக்கோ இல்லை அரசு மூலமாக உதவுங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. முடிந்தளவு தன்னால்வர் அந்த இதுலேயாவது பாசிபிள் இருந்தால் உங்கள் ஃபேமிலி அப்ரூவலோடு பண்ணுங்க. சம்டைம் வீட்டில் வந்து திட்டுவாங்க, ஏன் பண்ண அதை பண்ணாங்க, ஏன் போகிறேன்ட்டு அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணுங்க. என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வர நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். வருங்காலங்களில் சூழ்நிலைகள் சரியாகும் பட்சத்தில் தொடர்ந்து கிராம சபை பதிவுகள் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் என்பதில் மகிழ்ச்சியோடு தெரிந்து கொள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, அடுத்த பதிவில் சந்திப்போம்.